ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறது, இன்றைக்கி 26/3/2019 செவ்வாய்க்கிழமை கமாடிட்டி மார்க்கெட்டில் பேசிக்காக நம்ம கவனிக்க வேண்டிய சில முக்கியமான தகவல்களை பற்றி எல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக இன்றைக்கி ட்ரேடிங்க்கும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ கமாடிட்டிஸ் பற்றியும் உங்களுக்கு பேசிக்காக ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அதையும் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அதற்கான பதிலாக அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு குளோபல் மார்க்கெட். யூஎஸ் மார்க்கெட் நேற்று 5 புள்ளிகள் டவுனில் க்ளோஸ் ஆயிருக்கு. யூரோப்பியன் மார்க்கெட் டவுனாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. ஏஷியன் மார்க்கெட் இன்றைக்கி பாசிட்டிவாக ஓப்பன் ஆகி பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இதோட நிக்கி 2% மேலே பாசிட்டிவாகவும், எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 23 புள்ளிகள் பாசிட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதோட இம்பேக்ட் இந்திய பங்கு சந்தையில் 21 புள்ளிகள் பாசிட்டிவாக இருக்குது. அதே மாதிரி கமாடிட்டிஸை பார்க்கும்போது இன்றைக்கி குளோபல் வைஸில் இருக்கிற கோல்ட் சில்வர் நெகட்டிவாகவும், க்ரூட் ஆயில் பிரெண்ட் ஆயில் பாசிட்டிவாகவும், அலுமினியம் வந்து பாசிட்டிவாகவும், லெட்டு பாசிட்டிவாகவும், மற்ற நிக்கல் காப்பர் ஜிங்க் எல்லாம் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. நேச்சுரல் கேஸை பொறுத்த வரைக்கும் 0.11% பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. க்ரூட் ஆயில் 59.05 அப்படிங்கிற லெவலையும், பிரெண்ட் ஆயில் 66.82 அப்படிங்கிற லெவலையும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. அதே மாதிரி இந்திய ரூபாயின் மதிப்பு 12 பைசா குறைந்து 68.81 அப்படிங்கிற லெவலில் ட்ரேட் ஆகிட்ருக்கு. இந்திய கமாடிட்டியில் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம், அலுமினியம் 0.35 புள்ளிகள் நெகட்டிவாகவும், காப்பர் நிக்கல் நெகட்டிவாகவும், கோல்ட் சில்வர் 94 புள்ளிகள் வந்து சில்வர் வந்து கோல்டு நெகட்டிவாகவும், சில்வர் 102 புள்ளிகள் நெகட்டிவாகவும், க்ரூட் ஆயில் 1 புள்ளிகள் நெகட்டிவாகவும் ட்ரேட் ஆகிட்ருக்கு. மற்றபடி காப்பர் நிக்கல் அலுமினியம் ஜிங்க் நெகட்டிவாக இருந்தாலும் நேச்சுரல் கேஸும் லெட்டும் பாசிட்டிவாக ட்ரேட் ஆகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்க்கு நம்ம பிவோட் லெவல்ஸ் பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் அலுமினியம் 128.8 அப்படிங்கிற லெவலில், 129.5 மேலே ரெசிஸ்டன்ஸும், 127.65 அதுக்கு கீழே வந்து சப்போர்ட்டும் இருக்குது. காப்பர் 436.48 அப்படிங்கிற லெவலில், 438.61 மேலே ரெசிஸ்டன்ஸும், 435 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. க்ரூட் ஆயில் மணி 4077 அப்படிங்கிற லெவலில், 4123 மேலே ரெசிஸ்டன்ஸும், 4049 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. 32184 அப்படிங்கிற லெவலில் கோல்டு மினிக்கு 32285 மேலே ரெசிஸ்டன்ஸும், 32123 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. லெட்டு மினி 138.35 அப்படிங்கிற லெவலில், 139.15 மேலே ரெசிஸ்டன்ஸும், 137 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நேச்சுரல் கேஸ் 189 அப்படிங்கிற லெவலில், 191 மேலே ரெசிஸ்டன்ஸும், 187.7 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. நிக்கல் மினி 886 அப்படிங்கிற லெவலில், 891 மேலே ரெசிஸ்டன்ஸும், 883 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. சில்வர் மினி 38546 அப்படிங்கிற லெவலில், 38719 மேலே ரெசிஸ்டன்ஸும், 38445 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஜிங்க் மினி 197.5 அப்படிங்கிற லெவலில், 199.9 மேலே ரெசிஸ்டன்ஸும், 196.2 கீழே சப்போர்ட்டும் இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி கமாடிட்டிஸில் நம்ம கவனிக்க வேண்டிய பிவோட் லெவல். முக்கியமான டேட்டா அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி யூரோப்பில் ஜெர்மன் ஜிஎஃப்கே கன்சியூமர் கிளைமேட் மீட்டிங்கும், ஜிபிபியில் ஹை ஸ்ட்ரீட் லெண்டிங் மீட்டிங்கும் இருக்குது. எஃப்ஓஎம்சி மெம்பர் ஈவன் ஸ்பீக்ஸும், அதுக்கப்புறமா வந்து யூஎஸ்டியில் சிபி கன்சியூமர் கான்ஃபிடென்ஸ், இதெல்லாம் பேசிக்காக கவனிக்க வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி கமாடிட்டிக்கு நம்ம பேசிக்காக கவனிக்க வேண்டிய சில முக்கிய தகவல்களாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. கமாடிட்டி பற்றின உங்களுடைய சந்தேகங்களை மறக்காமல் கீழே இருக்கிற கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நீங்கள் கமாடிட்டிஸில் ட்ரேட் பண்ணுறதுக்கு லோயஸ்ட் ப்ரோக்கரேஜில் அட்வான்ஸ்டான இண்டிகேட்டர்ஸோட லோயஸ்ட்டு லெவலில், அதாவது ஹை லெவலான மார்ஜின் எக்ஸ்போஷர்ஸ் இருக்கிற அலைஸ் ப்ளூவில் உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ண விரும்புனீங்கன்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் நான் அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்தால் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இதே மாதிரி பயனுள்ள தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. இன்றைய ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபிளாகவும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி அண்ட் ஹாவ் அ கிரேட் டே.